ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை நியூ வ்ளாக். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போக போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கிற கவர்மெண்ட் மியூசியம். அங்கே நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். சரி, அப்படியே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு காட்டலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி வ்ளாகில் ஃபுல்லாக கவர்மெண்ட் மியூசியமில் என்னென்ன இருக்குது அதான் நான் உங்களுக்கு வ்ளாக்குள்ளே அப்படியே காட்டுறேன். இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கும்போதே மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படின்னு தட்டி கொடுங்க. அண்ட் நீங்களும் கவர்மெண்ட் மியூசியம் போயிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அங்கே வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரில, நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? சரி, இப்போ அவங்க எடுக்கல போகலாம். நான் வரேன். ஆழ்ந்த தூக்கத்தில் உள்ளி அழகாடைய படுத்து நம்ம இப்போ காமோ. அண்ட் இன்னொரு விஷயம் காய்ஸ், என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் ரொம்ப சவுண்டாக பேச முடியாது. ஏன்னா எனக்கு வந்து பிரேசில்ஸ் ஐ மீன் கிளிப்போட போதும். என்னோடய டீத்துக்கு ரொம்ப கேப் விழுந்த காரணம் இதனால். அதனால் இப்போ வந்து எனக்கு லெப்பர் பேண்டதும் டென்டிஸ்ட் போட்டிருக்காங்க உள்ள. அண்ட் அதுவும் பல் பயங்கரமாக வலிக்குது. அது போட்டதுனால நாளைக்கு நாக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போய் நான் பிரேசில்ஸ் போட்டுருவேன். நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க. அண்ட் இப்போ நான் கொஞ்சம் மெதுவாக பேச முடியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் நல்லா மைக்கை வச்சு கேட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா வாய்ஸ் நல்லாயிருக்கும். மைக்கையும் கூட எடுத்துகிட்டு போயிட்டு அதில் தாங்க நான் வளர்க்க பண்ண போகிறேன். சரி, ஓகே, இப்போ நான் அப்படியே கிளம்புறேன். ஓகேங்களா? ஓகே, போகலாம். அண்ட் அது வந்து 5:30 5:30 வரைக்கும் இருக்கும். மார்னிங் 9:30 to 5:30 மியூசியம். பட் நாங்கள் வந்து இப்போ நம்ம 2:30 இருக்கும்னு நினைக்கிறேன், கிளம்புறோம். அண்ட் நீங்கள் வந்து அங்கே போனால் லொக்கேஷன் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் தரேன், உங்களுக்கு கூகுளில் பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ போகலாம். ஓகே, மியூசியம் வந்துட்டோம். ஓகே கைஸ், நாங்கள் இப்போ உள்ளே வந்துட்டோம். பட் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதனால் நான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு இருந்தாலும் பட் நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன் தெரியுமா, இந்த வீடியோ எடுக்கும்போது எனக்கு தெரியாது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு. பட் இன்னொரு வீடியோ அந்த டைமில் சொல்கிறேன், இப்போ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ. பட் டேட்லாம் பண்ணேன், அவ்வளோலாம் எதுவுமே சொல்லலை. எடுக்கக்கூடாது ஜஸ்ட் அவ்வளோதான் சொன்னாங்க. ஓகேங்களா? அண்ட் நாங்களும் சரி, ஒன்னாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் கேப்சர் பண்ணிட்டேன். சில கேப்சர் பண்ண முடியல. ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நேரில் போய் பார்த்துக்கோம். அண்ட் இது 5:00 வரைக்கும் இருக்குங்க. நான் காலை 9:30 காலை சாயந்தரம் 5:00 வரைக்கும் இருக்கும். நீங்கள் என்ன போயிட்டு பார்ப்போம், பார்க்கலாம். இது வந்து கவர்மெண்ட் மியூசியம். ஓகேங்களா? அதை ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்பேன். அதில் நான் இப்போ எதுக்கு வளர்றேன்னு எனக்கு தெரியல. அண்ட் இதில் சில சிலைகள், பெயிண்டிங்ஸு, அந்த கிறிஸ்டியன் சிலை அதெல்லாம் அப்படி அப்படியே இருந்தேன். பழைய காலத்து மனுஷங்க அவங்க அந்த சிலை இது பாருங்கள், இதுதான் அதெல்லாம் இருந்தேன். பக்கத்தில் இந்த வந்து அவ்வை யாரா எனக்கு தெரிலங்க. இது யாருன்னு எனக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் நான் வீடியோ தான் இதை பார்த்தேன். அண்ட் இது வந்து பழைய காலத்து லேம்ப். ஓகேங்களா? அண்ட் இது வந்து சாமி சிலை, அதெல்லாம் ராஜ சிலை நினைக்கிறேன். அண்டு கிருஷ்ணர் யாரோ ஒரு மகாராஜா அவரோட இதுதான் இருந்தேன். அண்ட் இந்த ரூம் ஸ்பெஷலி ஃபுல் ஏசி சூப்பராக இருந்துங்க. அண்ட் இந்த ஐடால் இருக்குல்ல, அதை எடுக்கக்கூடாது. பட் நான் பின்னாடிலேருந்து தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் கொஞ்சம் அப்படியே கேப்சர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ரூம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் தாங்க இருந்தது. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தான் இருந்து நல்லா உடிச்சு. அண்ட் பழைய காலத்தில் யூஸ் பண்ண எதுதோ பேர் போட்டிருந்தாங்க, அது என்னன்னு தரல. இது ஏதோ ஒரு பாக்ஸ் ஏதோ வைக்கிறதுக்கு. ஓகேங்களா? பழைய காலத்து பாக்ஸு. அண்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தேன். இது பேர் மொத்தம் 11 பில்டிங்கோ 14 பில்டிங் ஏதோ இருக்குது. பட் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குதுங்க. ஓகேங்களா? அந்த பெயிண்டிங்ஸ்லாம் அவர் பேர் தெரிலவே ஆரில் ஆரம்பிக்கணும். அவங்க சைடில் போடுறேன். அண்ட் அந்த பெயிண்டிங்ஸ் அப்படியே பார்த்துட்டு வாங்க, பார்க்க சூப்பராக இருக்கும். இது வந்து பழைய காலத்தில் யூஸ் பண்ண பாட்டு, பெல்லு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? அண்ட் இது அருவாமனைன்னு சொல்லுவாங்க, சில பேர் கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காய்கறிலாம் கட் பண்ணேன். இது ஜுவல்லரி பாக்ஸ். ஓகேங்களா? அதெல்லாம் பழைய காலத்தில் அப்படியே சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்து அந்த யூனிக், அந்த ஆன்டிக் அந்த இது ஃபீல் கொடுத்தது. அண்ட் இதெல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட்டாக நம்ம எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கிற கல்ச்சர் ட்ரெடிஷனை தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் இந்த இது நம்ம இதில் வந்து பரதநாட்டியம், கதக்களி, குச்சிப்புடி அதெல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி ஃபுல்லாக அந்த ட்ரெடிஷன்ஸை பேஸ் பண்ணி ஃபுல்லாக ஒரு குட்டியாக இது மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் எல்லாம் நேஷன்ஸோட ஃப்ளாக். ஓகேங்களா? எல்லாம் கண்ட்ரீஸோட ஃப்ளாக். அண்ட் இது ஒரிசாவோட இது, அது நீங்கள் நிறையா இதில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இதெல்லாம் 1st century இப்போ வரைக்கும் போடுற ட்ரெஸ்ஸஸ். இதில் நீங்கள் இது ஃபுல்லாக ஒன்றுனா லைனாக பார்க்கணுன்னா ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், அதை போய் பாருங்கள்.
அண்ட் நாங்கள் அப்படியே நெக்ஸ்ட் ரூமுக்கு வந்துட்டு அப்படியே இது பண்ணிருக்கோம். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற காரணம் அங்கே ரொம்ப சவுண்டாக இருந்து பேசவே முடியல. அண்ட் கூட்டம்லாம் அவ்வளோ இல்லைங்க, பட் சவுண்ட் நிறையா இருந்து அதனால நான் பேசினேன். இது ராஜஸ்தான், குஜராத் அந்த மாதிரிலாம் இருக்கு ஓகேங்களா. இதெல்லாம் அப்படிலாம் அப்படியே அப்படியே நீங்களாம் அப்படியே பார்த்துட்டு வாங்க ஓகேங்களா. அண்ட் என்ட்ரி ஃபீஸ் வந்து அடல்ட் ஒருத்தங்களுக்கு 15 ருபீஸ் ஓகேங்களா. அண்ட் அது இல்லாமல் இந்த சில பேர்லாம் இந்த புக் பண்ணுவாங்களா ஹால் தனியாக அந்த தேட்டர் அதுக்கெலாம் தனித்தனி சார்ஜஸ் அதெல்லாம் எனக்கு தெரில. பட் ஒரு அடல்ட்டுக்கு வந்து 15 ருபீஸ் சில்ட்ரனுக்கு ஃப்ரீயாக இல்லை என்ன அப்படின்னு தெரில. பட் நாங்கள் போனது 3 பேர் 15 ருபீஸ் வாங்கினேன் ஓகேங்களா. நான் யுனைடெட் கிங்டம் அந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த கண்ட்ரீஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இதில் வச்சுருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஜெர்மனி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் இந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஹவாயிலெலாம் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். ஹவாய் இப்படி இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்கும். இது ஏதோ ஒரு வில்லேஜ்னால் தெரில, அதை நான் கேப்சர் பண்ணல போல. அதுவே எனக்கு அப்போ இப்போ தான் நான் எடிட் பண்ணும்போது தான் எனக்கே தெரியும். அண்ட் அப்படியே அந்த பில்டிங்ஸ் அதை பற்றி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஓகேங்களா. அது நீங்களும் அப்படியே என்ஜாய் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி எல்லோரும் வீடியோ எடுத்திருப்பாங்க எனக்கு தெரில, ஏன்னா நிறைய வீடியோ எடுக்கக்கூடாது. பட் நல்லா நான் எடுத்திருக்கேன். அண்ட் மியூசியமில் நான் பார்த்த வரைக்கும் அவ்வளோ 2 ஹவர் போகிறதே எப்படி போகுதுன்னு தெரியாது, அப்படி இருக்கும் ஓகேங்களா. அண்ட் இதுதான் சயின்ஸ் பார்க். இங்கே நான் போகல, அப்படியே வெளில உள்ளே போயிட்டு அப்படியே வந்துட்டேன். ஏன்னா அது ஃபுல்லாக ரொம்ப குப்பையாகிற மாதிரி இருந்தது. அண்ட் இதெல்லாம் அந்த இது இருந்து ஆக்ஸு கியரு அதெல்லாம் அந்த டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த ஸ்க்ரூ ஓடது அண்ட் இது கியர் அதெல்லாம் அப்படியே இதில் இது பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த ஃப்ரேம் ஆஃப் பாக்ஸ் இது ஒன்று, அதுக்குள்ளே இது மெக்கானிசம்ஸ் அதெல்லாம் இது எதுவும் இருந்து. அண்ட் நாங்கள் அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டே அப்படியே போயிட்டுருவோம். அண்டு இது ஏதோ தெருமாளோட இது நினைக்கிறேன். அண்ட் இது வந்து பவர் கொடுக்குற அந்த எதோ அப்படியே போயிட்டுருக்கு. அண்ட் இது வந்து பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின், இது இன்ஜின்லாம் அப்படியே வச்சுருப்பாங்க. அண்ட் இது வந்து ட்ரெயின், அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு பார்த்துக்கிட்டு ட்ரெயின் அதெல்லாம் அப்படியே அப்படியே வச்சுருக்காங்க. அண்ட் ட்ரில்லிங் மிஷின் ஏன் வச்சுருக்காங்க எனக்கே தெரில. பட் இது வந்து பார்க்கலாம் வந்து இது கிளாக்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து சூப்பரான ஒரு இது, அந்த பாட்டு கேட்குறது ஒன்று, அது வந்து அது பேர் தெரில. இந்த இங்கிலீஷ் மூவிஸ்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன், ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்துட்டு என்ன அப்படின்னு பாருங்கள். நான் கனிமரா லைப்ரரி அண்டு அங்கே கேன்டீன் நிறையாவே இருக்குது. அண்ட் அதெல்லாம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க, அதனால் நானும் எடுக்கல. அந்த கனிமரா லைப்ரரிலாம் சூப்பராக இருந்து பார்க்கேன். அண்ட் நாங்கள் சும்மா அப்படி தான் போயிட்டு வந்தோம். பார்க்கிங் ஸ்பேஸ்லாம் நிறையாவே இருந்தது. அண்ட் கேன்டீன் இருக்குது, அங்கே நிறைய பேர் அங்கே படிச்சுட்டு இருந்தாங்க. அதனால் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படி சைலண்ட்டாக லைப்ரரிக்குள்ளே போயிட்டு அப்படியே வெளில விட்டோம் வயசுங்களா. அண்ட் லைப்ரரிலாம் நல்லா கூட்டமாக சூப்பராக நல்லா இருந்தது ஓகேங்களா. அண்ட் சில ஸ்டால் ஒரு 2-3 ஸ்டால் வச்சுருந்தாங்க வெளில. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படின்னு தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் இங்கே எங்கே மியூசியமில் வீடியோவே எடுக்க விடலங்க ஓகேங்களா. நாங்களே எதுவும் தெரியாமல் எடுத்தோம் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் பார்த்துட்டாங்க வீடியோ எடுக்கிறதுனால எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எதுவும் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் எடுத்துட்டுருக்கேன். அதில் அவங்க வ்ளாகில் போட்டிருக்கேன். அண்ட் இந்த ஸ்டாச்சுஸ்லாம் இருந்தது சுவாமி, இது அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஐடால்ஸ், அதனால நான் அதெல்லாம் எடுக்கல. பட் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துருக்கேன், அதெல்லாம் போடுறேன் ஓகே. கேஸ் பேட்டா சி யூ அண்ட் சஞ்சீவ் ஸ் ப்ளாக்ஸ் அண்ட் பை.